ஹாய் சினிமிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அதாவது சினிமிக்ஸில் வந்து இப்போ நம்ம வீடியோ போடுறோம். நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு வருஷமாக நம்ம வீடியோ போடலாட்டியும் ஆனால் அந்த வீடியோவில் வந்து சில வீடியோக்களை பார்த்து கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு இனிமேல் என்ன வீடியோனாலும் வந்து சேரும். உங்களுக்கு விருப்பமான வீடியோக்கள் ஏதாவது பாட்டோ ஏதோ வேணாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கட்டாயமாக நம்ம அதை செக் பண்ணி பார்த்து அது என்னமாயன்றதை நம்மட வியூவர்ஸுக்கு சொல்கிறதுக்கு இல்லையா. நிறைய பேருக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண சோங்கெல்லாம் நான் கேட்காம திடீரென்று நித்தாடிட்டு போயிட்டா என்னடான்னு யோசிச்சிருப்பீங்க. சில வேலை காரணமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே என்னுடைய இதை ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய வேலையில் போனால் இனி அப்படி நடக்காது. இனிமேல் வந்து இனி ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு வீடியோக்கள் வரும், கட்டாயமாக பார்த்து பாருங்க. சரி, நம்ம இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறத ஸ்ரீலங்கா ஷோனோட ஆரம்பிப்போம். அதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் ஒன்று போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே ஷேரிங் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது கருத்து கணிப்புகள் இருந்தால் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இன்றைக்கு பார்க்க போகிற புது என்ன வீடியோன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வீடியோ தான். சரி, நம்ம வாங்க அது என்ன வீடியோன்றதை பார்ப்போம். வந்து இது வந்து மலை கடை டினேஷ் எக்ஸ் கேம்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒஃபிஷியல் மியூசிக்கல்னு சொல்லிதான் இதுக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி வியூஸ். 10 மில்லியனு கிட்ட வியூவர்ஸ் போயிருக்கு. 2 மாதமாக ஆகிட்டு வந்து நம்ம வீடியோ பார்ப்போம். ப்ளே. வா, லோகோ நல்லா இருக்கு. தலையில் கொண்டையில் ஒரு ஃப்ளவர் வச்சு சமயம் உண்மையிலேயே ஆரம்பிக்கிற அந்த மியூசிக் சூப்பராக இருக்கு. அதோட இந்த இவர் ஒரு சோங் நம்ம நேரத்தில் இதை பார்த்துருக்கோம் போல நான் மறந்துட்டேன். யாராவது நம்மளோட வியூஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி வாங்க, இந்த சோங் எல்லாம் வந்து நம்ம ரீல்ஸ் சில ரீல்ஸில் பார்த்துருக்கோம். டிக்டாக் ரீல்ஸ் அது இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த இது இந்த இதோட இந்த சோங் இதாக இருக்கு. சரி, செம்மையாக இருக்கு. இது வந்து கொலம்பியா எங்கே எடுத்திருக்காங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. கட்டாயம் நான் தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க நம்மளோட ஸ்ரீலங்கா நண்பர்கள். ஆனால் உண்மையில் ஆரம்பிக்கக்குள்ளே அந்த பூ எடுத்து கொண்டையில் வச்சு அதை முட்டிக்கு இதாகிறது, அந்த சேலை கட்டுற சோறுகிறது, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக எடுத்தாலும் அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட சவுண்ட் சிஸ்டம் காலகாலத்துக்கு முதல் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் நான் கேட்டு இவ்வளோ காலமாயிட்டு ஓ நாங்கள் நாட்டில் பெருசாக நம்ம போகாதால அந்த ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குறது அது இதெல்லாம் கேட்கல அந்த சவுண்ட்ஸ் இதில் இதை பார்த்தோன்னே ஒரு அந்த அந்த பழைய காலத்து நினைவுகளுக்கு போயிட்டு அதில் பாட்டு படிக்கணும். சும்மா சூப்பராக இருக்கு. பிளேஸும் பேக்ரவுண்ட் பிளேஸ் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. வாங்க இதில் விஷயம்
வல நூல் பட்ட கிங் கட்ட கட்ட கல கே கோன கிங் பட்ட கல ஹித்த கிய சனி கிங் கம் பெதன கோக்கோ அப்பி காப மம்போ அவுமே இஞ்சி மமனுவல் மகே கய கோட்டோ திங்க தேங்க ரேப் சூப்பராக இருக்கு. இதோட இன்னொரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னு சொன்னால், இது இந்த பாட்டோட கருத்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் மறக்காமல் ப்ளீஸ் நம்மளை கமெண்டில் லைட்டாக ஸ்லைட்டிலாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தா ஒரு உடுப்பு கழுவுற அந்த இடத்துல அதில் லோன்றி அவங்க சொல்லுவாங்க, அதை நான் சரியாக சொல்கிறேன்னு தெரியல, தவற சொன்னால் ரியலி சாரி. இப்படியான ஒரு சீனரில் ஒரு பெண்ணை பார்த்து ஒருவர் லவ் பண்ணுற அந்த சீனரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே நல்லா இருக்குது பார்க்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்காங்க, சூப்பராக இருக்கு. சரி வாங்க மிச்சத்தை பார்ப்போம். செம்மையா இருக்கு சோங். சோங்கோட அந்த இதுகளை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது, ஆனால் டிஃப்ரெண்ட் ஒரு இதில் இருக்கு. எடுத்த பிளேஸ் வந்து பேக்ரவுண்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா இதாக இருக்கு. அது ஒரு லவ்வை வந்து இவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி கொண்டு போகிறத அந்த இதை தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இந்த அவங்க உடுப்பு துவைக்கிறாங்க, உடுப்பு எடுத்துகிட்டு போய் அந்த துவைக்கிறாங்க அந்த இடத்துல, இது அப்படியான ஒரு லவ் சீன் மாதிரி தான் அந்த இடத்துல ஒருவர் பார்த்து அவங்களுக்காக ஒரு பாடலை பாடி அது ஒரு லவ் ஃபீலிங். எனக்கு பார்க்க ஒரு ஜாயாக ஒரு புல் வரிச்சி வருது, ஒரு ஜாயாக இருக்குது, ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. உண்மையிலே எந்த இதில் வந்து இதுக்கு 10 கட்டாயமாக நீங்கள் எத்தனை கொடுப்பீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய கணிப்பு அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் கீழே ரீப்ளே போடுவேன். கட்டாயமாக நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு விளங்கும், இடமே ரீப்ளே போடுவேன். சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் போது விடைபெற்று சொல்லி நான் யானே உங்களோட. சரி, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்ன செய்யணும் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கால் பண்ண பார்த்தேன் பைங்கன்னு கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களை தேடி வரும். அதோட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே டக்குன்னு ஒரு கமெண்டில் வந்து ஏதாவது கருத்து கணிப்பு, நம்ம வீடியோ பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை மறக்காமல் சொல்லுங்கள். அதோட இந்த பாடலை பற்றியும் கருத்துக்களையும் சொல்லுங்கள். இது ஏதாவது பாடல் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை என்ன ரியாக்ஷன் பண்ண சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமாக அதையும் நம்ம கட்டாயமாக பார்க்குறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம்.